எக்ஸ்பீரியன்ஸ் யுவர் ட்ரீம் ரிட்டையர்மெண்ட் லைஃப் ஃபார் எ டே. பரமன் வரத்தால் மன்மதனும் தீர மாலை மகனாக அவதரித்தான். இப்போ காமத்துக்கு மன்மதன் அப்படின்னு ஒரு பிள்ளை கிடைச்சிட்டார் மகாவிஷ்ணுக்கு, தனியா ஒரு ஆள் போட்டாச்சு. அவரோட குட்டி குழந்தை தானே, அவருடைய மனோசக்தியினால வந்ததுனால மகாவிஷ்ணுக்கு புள்ள மாதிரி தானே மன்மதன். இப்போ எல்லாம் முடிஞ்சுதே, இவர் ரெக்வஸ்ட் பண்ணார், அவரும் அப்ரூவ் பண்ணிட்டார், முடிஞ்சு போச்சேன்னு பார்த்தா இங்கே அம்பாளுக்கு கோவம் வந்துடுது, உமாதேவிக்கு. என்னது ஒரு மரியாதையே இல்லாமல் மகாவிஷ்ணு எனக்கு அண்ணாவாக இருந்துட்டு போட்டோம், ஆனால் வந்து என்கிட்ட ஒன்றுமே கேட்காம எங்கள் ஆத்துக்காரர்கிட்ட மட்டும் ஒரு வார்த்தை கேட்டுட்டு, என் கணவர்கிட்ட மட்டும் கேட்டுட்டு, என்னை மட்டும் அப்படியே டீலில் விட்டார். இவர் என்ன சொல்லியிருக்கணும், இல்லை இல்லை என் ஒய்ஃப்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுன்னு சொல்கிறேன். எல்லாம் ஒரு கோவிலில் டொனேஷன் கொடுக்கணும்னா எல்லாரும் என்ன பண்ணுறா, இல்லை என் ஒய்ஃப் கிட்டேயும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு நாங்கள் ஜிபே பண்ணுறோம் அப்படிங்கிறாலே. இவர் என்ன பண்ணார், தெற்கு புருக்குன்னு வரத்தை கொடுத்துட்டார், மாட்டினார் பிரச்சனையில். என்னாச்சு, அம்பாள் பார்த்தா யாரையா ஒன் என்ன கேட்காம நீ எப்படி கொடுப்பே அப்படின்னு கோபம் வந்தது. உமாதேவிக்கு என்னை விட்டுட்டு சிவன்கிட்ட மட்டும் நீ எப்படி ஒரு புள்ளவரம் கேட்கலாம், அவருக்கும் அவரும் எப்படி கொடுத்துருக்கலாம், இல்லை என் ஒய்ஃப் கிட்ட ஒரு வார்த்தை கேட்குறேன்னு சொல்லாமல் அவரும் கொடுத்துட்டார், அவர் தான் நீக்கினாருன்னா இவரும் வரம் தந்துட்டார். கோபம் வந்தது, மகாவிஷ்ணுவை நோக்கி அம்பாள் சாபம் கொடுத்தா, நீ என்னுடைய அனுமதி இல்லாமையே உனக்கு ஒரு பிள்ளை கிடைச்சதுனால அந்த பிள்ளை எரிந்து நாசமாகட்டும்னு சாபம் கொடுத்துட்டா. சிவனை பார்த்து ஒரு சாபம் கொடுக்குறா, அங்கதான் ஃபீமேல் பவர். சிவனை பார்த்து ஒரு சாபம் கொடுத்தா, என்னன்னா புத்திரவரம் தந்த இல்லையா, புத்திரவரம் தந்த உன்னுடைய நேத்திர நெருப்பே அவனை பொசுக்கட்டும்னு சாபம் கொடுத்தா. கோபாக்னியால் பொறிந்தாள், சாபம் கொடுத்து முடிச்சுட்டான். அதுக்கப்புறம் தக்ஷ பிரஜாபதியினுடைய மகளா தாக்ஷாயணியா இருந்து கணவனுக்கு ஹவிஸ் தரலன்னு யோகாக்னியில பிராணத்தியாகம் பண்ணா. இப்போ எனக்கு தாக்ஷாயணிங்கிற பேரும் வேண்டாம், எனக்கு பிடிக்கல எங்க அப்பாவோட பேர் அப்படின்னா. இப்ப சுவாமி தட்சிணாமூர்த்தியா இருக்கார், தட்சிணாமூர்த்திக்கு எந்த ஆசையும் இல்லை, எந்த பந்தமும் தன்னை அணுகாத படிக்க இருக்காரு. வட தரு நீ கட்ட நிவாசம் வடுதர விஜாத முதுராஜம். சதாசிவ பிரம்மேந்திரால் தட்சிணாமூர்த்தியை கொண்டாடி பாடுற. இப்போ அம்பாள் எப்படி இருக்கான்னா, பர்வதராஜனுடைய புத்திரியா பார்வதி அப்படிங்கிற பெயரோட இருக்கா. இங்கே சிவனோ எந்த பந்தமும் தன் அணுகாதபடிக்கு இருக்கார். இந்த தாரகாசுரன் சிங்கமுக்கன் சூரன் இவனுடைய அட்டூழியம்லாம் தாங்க முடியல. இப்போ பார்வதிக்கு கல்யாணமாகி முருகப்பெருமான் அவதாரம் பண்ணாதான் சூரசம்ஹாரம் பண்ண முடியும். அதனால என்ன பண்ணுறது, இப்போ சிவபெருமானும் ஆசையே இல்லாமல் இருக்கார். அவருக்கு ஆசையை முதல்ல ஏற்படுத்தணும்னு பார்த்தா எல்லாரும் ஒரே ஆள்கிட்ட போனா. யார் யார் இந்த காதலுக்கு அதிபதியோ, இந்த ஆசைக்கு அதிபதியோ அந்த மன்மதன்ட்ட போனா. மதனா உன் வல்லமை அதனால் உய்ய வேணும், மதனா உன் வல்லமை அதனால் உய்ய வேணும், தேவர் உதவி செய்ய வேணும் மதனா. நீதான கொஞ்சம் உதவி பண்ணோம்பா அப்படின்னு ரொம்ப கெஞ்சினா மன்மதன் பார்த்தா, இந்த விளையாட்டுலாம் எங்கிட்ட வச்சுக்காதீங்க, எனக்கு ஏதாவது ஒரு பண்ணி விடுவார், அப்புறம் நான் வாடகை புலம்பின்னு இருக்கணும், நீங்கள் எல்லாரும் ஜாலியாக இருப்பேன், ஹாயா உங்களுக்கு காரியம் நடக்கும், எனக்கு மட்டும் பிரச்சனையாக நான் வரமாட்டேன்ட்டான் மன்மதன். என்னப்பா உனக்கு என்ன ப்ராப்ளம், ஏன் பயப்படுற அப்படின்னு கேட்டார். சிவன் என்னை பொசுக்கி விடுவார், அவனுக்கு ஃபஸ்ட்டு ஒழுங்காக தான் இருந்தாவும் பயத்துலையே, சிவன் என்னை பொசுக்கி விடுவார், நான் வரமாட்டேன் நான் வரமாட்டேன் நான் வரமாட்டேன்னா. உடனே இவாள்லாம் சொன்னான், என்னப்பா சிவனை பற்றி நீ இப்படி தப்பாக பேசுகிற, அவர் எவ்வளவு பரம கருணையானவர், கல்லால் ஒருவன் அடிக்க உடல் சிலிருக்க காலில் செருப்பால் ஒரு வேடன் வந்த புதைக்கவில்லால் ஒருவன் அடிக்க காண்டி என்பில்லால் ஒருவன் அடிக்க பூசாமல் ஒருவன் கை கோடறியால் வெட்ட பூசாமல் ஒருவன் கை மதுரை மாறு.
தட்சிணாமூர்த்தி அம்பாள் பிரதட்சிணம் பண்றதுக்காக வந்திருக்கா. அவ என்ன பண்ணானாம், எப்படி இருக்கானா அம்பாள், எச்சக்கச்சவேல்னு இருக்கானா, உதய சூரியன் போல இருக்கானா. இந்த காலம்பரை உதிக்கக்கூடிய சூரியனுக்கு முன்னாடி ஒரு ரெட் கலர் இருக்கும் இல்லையா, ஆரக்த நயனா அப்படி இருக்காளா அம்பாள். செக்கச்சி வந்த நிறத்தாள் ஐய வஞ்சி செம்பபடம் தன்னை நகை செய்ய திறத்தாள் மைக்கரு அவருடைய பக்தியினால் ஈர்க்கப்பட்ட சிவபெருமான் அவளை கல்யாணம் பண்ணிட்டு சரவணம்ங்கிற தடாகத்தை உருவாக்கி பால்யத்துல சூரபத்மாதி அசுரர்களை முருகப்பெருமான்கிற முருகப்பெருமான் சுப்பிரமணிய சுவாமி சமாதானம் பண்ணார் அப்படிங்கிறது ஸ்காந்த புராண சரித்திரம். சரி, இதெல்லாம் முடிஞ்சது. இந்த பக்கத்துல மன்மதன் எரிஞ்சா இல்லையா, பொசுங்கியிருக்கா இல்லையா, அந்த சிவகணங்கள்ல சித்திர சர்மாங்கிறவர் விளையாட்டா இந்த மன்மதனுடைய சாம்பல் இருக்கு இல்லையா, அந்த ஆஷஸ் அதை எடுத்து பொம்மை பண்ற பிரசாமம் இருந்திருக்கலாமா, அதை எடுத்து அவனே போயிட்டான், அதை எடுத்து ஒரு பொம்மை பண்ணார், அவன் தான் பண்டாசுரனா வரான். அந்த பண்டாசுரன் என்ன பிரார்த்தனை பண்ணான்னா, என்னை எதிர்க்கக்கூடிய எதிரியினுடைய பலம்
பாதியாக வந்து என்னை வந்து ரீச் ஆகணும்னு வேண்டினோம். அதில் என்னென்னா எதிரிக்கு பலம் பாதியாயிடும், தனக்கு டபுள் ஆகிடும் அப்படின்னு. 60,000 வருஷங்கள் தபஸ் பண்ணுறான், அதனுடைய பலனாக அவனுக்கு பெரிய ராஜ்யம் கிடச்சிது. சோனிதபுரம்ங்கிற ராஜ்யம், சூன்யக்க பட்டணம்ங்கிற ஊர், அங்கே ராஜ்யம் பண்ணிட்டுருக்கான். அடக்கவே முடியல அவனை. மகாசம்புவோடு கடல்கள் 7 ஜலசமுத்திரம் வத்தி யாக குண்டமாக மாற்றி இந்த தேவாதி தேவர்கள்லாம் தபஸ் பண்ணுறான் இந்த பண்டாசுரனை அழிக்கிறதுக்கு. சிவபெருமானே நீங்கள் தான் அனுகிரகம் பண்ணணும்னு சொல்ல சிவபெருமான் சொல்லிட்டார், அம்பிகையால் மட்டும்தான் இந்த பண்டாசுரனை வதம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல, 6 கடல்களும் யாகத்தினுடைய நெய்யா மாற இந்த தேவர்கள்லாம் சரணாகதி பண்ணுறார். தண்டை சிலம்போலி கெண்கிணி நாதமை மின் பதம் வைத்த நிவாராய், கெண்டை விழியெங்கும் அன்பினை பொங்கிட புன்னகை பூங்கியவாராய், விண்ணிலும் மண்ணிலும் போற்றி புகழ்ந்திட மென்கரம் நீட்டி நிவாராய், மங்களம் தந்திடும் மங்கள நாயகி மதுரசவேணி தேவி, மதுரசவேணி தேவி, மதுரசவேணி தேவி. அருட்பெரும் ஜோதியாக கோடி சூரிய பிரகாசமும் கோடி சூரிய சன் தன்மையும் ஒருங்கே கொண்டு 9 வரிசைகளை கொண்டு ஸ்ரீ சக்கரத்துல சிதக்னி குண்டசம்பூதான் 4 கரங்கள்ல பாசம் அங்குசம் கரும்பு வில் புஷ்பசரத்தோடு லலிதா பரமேஸ்வர் எங்க இருக்கானா, நிறைய பவுண்டரிஸ் தாண்டி இருக்கா. 8 உலோக கோட்டைகளான இரும்பு கோட்டை, வெண்கலக் கோட்டை, தாமரக் கோட்டை, ஈயக்கோட்டை, பித்தளக் கோட்டை, பஞ்சலோக கோட்டை, வெள்ளிக்கோட்டம், பொன் கோட்டை, அதுக்கு அடுத்தது 17 ரத்ன கோட்டைகள், புஷ்பராக கோட்டை, பத்மராக கோட்டை, கோமேதக கோட்டை, வஜ்ரக்கோட்டை, வைடூரிய கோட்டை, இந்திரநீல கோட்டை, முத்துக்கோட்டை, மரகத கோட்டை, பவளக்கோட்டை, மாணிக்க கோட்டை, நவரத்ன கோட்டை, மனோமய கோட்டை, புத்திமய கோட்டை, அலங்காரமய கோட்டை, சூரிய ஒளி கோட்டை, நில ஒளி கோட்டை, ஸ்ருங்கார கோட்டை தாண்டி கோலாகலமான சிந்தாமணி கிரகத்துல அம்பாள் இருக்கா. ஸ்ரீ சக்கர ராஜ சிம்ஹாசனேஸ்வரி வேகமான கம்பீர குதிரை படையோடு அபராஜிதம் குதிரையில ஏறி அஸ்வாரூடா வரா, அஸ்வாரூடா திஷ்டிதா ஸ்வ கோடி கோடி வீரா அவ்ருதா. இப்படி முதல் நாள் போர் முடிஞ்சது. அஸ்வாரூடா சம்பத்கரி இவாளே போர முடிச்சுட்டு அம்மாவோட சேனை. 2 நாள் போருக்கு நாம் போயே தீர்வேணும். ஒருத்தர் ரொம்ப அடம்பண்ணா, யார் அப்படின்னா குட்டி பாலா திருப்புர சுந்தரி. நான் போயிட்டு வரேன், நீலாம் வேண்டாம், மெயின் காட்லாம் இப்போ வர வேண்டாம், நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிறா. அதனால அவளுக்குன்னு லலிதாம்பாவுடைய அன்பு குகந்த மகள் பால குட்டி ஆயுதம் குட்டி குட்டி கவசம் எல்லாம் எடுத்துன்னு போறா. அவளும் அழிச்சாச்சு எல்லாரையும், யாருமே பாக்கி இல்லை. அதனால பார்த்தா நேர்முகமாக அவளை ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி விக்ன யந்திரத்தை போர்ல புதைச்சி வச்சுட்டான் அந்த போர்க்களத்துல பண்டாசுரன். நாளைக்கு சண்டைக்கு வாங்க எல்லாரும் அப்படின்னு கிளம்பினா ஒன்று சொல்றது எதுக்கு, நாளைக்கு போய்க்கலாம், இன்னைக்கு தூங்கலாம் அப்படிங்கிறது ஒன்று, சோம்பேறித்தனம் வர ஆரம்பிக்கிறது தமஸ். இன்னொன்று சொல்றது அம்பாள் ஜெயிக்கிறதுக்கு நம்மளாம் ஏன் போனோங்கிறது, ரஜோகுணம் வர ஆரம்பிக்கிறது. இப்படி ஒன்று ஒன்று வர அம்பாளுக்கு புரிஞ்சு போச்சு எங்க தட்டினா எங்க நடக்கும்னு அவளுக்கு தெரியாதா. அதனால என்ன பண்ணா, விக்னயந்திரத்தை உடைக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆளால் தான் முடியும் அப்படின்னு தன்னுடைய ஸ்மரணையிலேயே தன்னுடைய மூத்த மகனான விநாயகரை கூப்பிட்டா. விக்ன விநாயகர் வந்து போர்க்களத்தில் நடத்தினமாடுறார், நர்தனமாடி நர்தன கணபதியா விக்னயந்திரத்தை உடைச்சுட்டார். 3ஆம் நாள் போர்ல யாருமே மிச்சம் இல்லை. 4ஆம் நாள் போர்ல யார நம்பாள், என்ன ஜெயிச்சிட முடியுமா, ஒரு அதுவும் ஒரு பொண்ணு என்ன ஜெயிக்க முடியுமான்னு வரான். உக்ரமா அவனோட ரதத்துக்கு பேர் ஆபீலம் அப்படிங்கிற ரதம், அதுல ஏறி வரான். அம்பாள் பார்த்தா யாருனாவோ
எனக்கு எதிர்க்க சண்டைக்கெல்லாம் ஒருத்தன் வராங்கிறான் அப்படின்னு வர, யாரடா அசுரனங்கே எதிரில் நில்லடா, பாரடா சக்தி வந்தின் பதிலும் சொல்லடா, பாதகாயி வையகத்தை வதைத்ததென்னடா, பாமரா என் வாளின் முன்னே நீயும் புல்லடா. அப்படின்னு இவன் அவளுக்கு எதிர்பாட்டு பாட, இங்க பாட்டு எதிர்பாட்டு எசப்பாட்டு எல்லாம் இருக்க, கடைசியில பரம்பொருளுக்கு இந்த இடத்துல பாதிங்கிறது கிடையாது. அவன் என்ன வரம் கேட்டான், எதிரியினுடைய பலம் பாதியா குறைஞ்சு என்ன வந்து அடையணும்னு கேட்டான் இல்லையா. ஆனா இங்க எதிரி யாரு, அம்பாள். அம்பாள் யாரு, பரிபூர்ணமே அவதான், பூர்ணமத பூர்ணமிதம் இல்லையா. பூர்ணத்திலேருந்து பூர்ணத்தை பிரிக்க முடியாதே, இன்ஃபைனைட்லேருந்து எப்படி இன்ஃபைனைட்டை பிரிக்க முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே அவனோட பருப்பு வேகலை. அதனால என்னாச்சு கடைசியில, கரங்குளி நகோத்பன்னாராயண தசாகிருதிஹீன், அம்பாளுடைய நகக்கண்கள்லேருந்து தான் தசாவதாரங்கள் ஆவிர்பவிச்சு பண்டாசுரனை அழிக்க, இவனுடைய ஒரு துளி மறுபடியும் வர பந்தகாசுரன்கிற அசுரன் வந்தா, அவன் ஒரு அவனோட பிளஸ் முதல்ல சொல்லிடுறேன். அவன் முதல்ல என்ன பண்ணுவான், முதல்ல ஒரு இடத்துல ஜெயிக்கணும்னா அந்த இடத்த இருட்டாக்கிடுவான், அப்புறம் யாருக்குமே கண்டு தெரியாத அவன் ஜெயிச்சிருவான். அவனோட மைனஸ் என்னன்னா அவன் தூங்கிடுவான், பாதி சண்டையிலேயே தூங்கினாலும் தூங்குவான், அவனுக்கு அப்பப்ப தூக்கம் வந்துடும். மாய தந்திரம் செய்து வந்தானே, மாய தந்திரம் செய்து வந்தானே, வந்த காசுடன் மாய தந்திரம் செய்து பரமேஸ்வரன் வீற்றிருக்கக்கூடிய கோமுகத்துக்கு வந்து வேண்டுகிறார், சுவாமி பண்டாசுரனை வதம் பண்ணிட்ட அம்பாள், இந்த பந்தகாசுரன் ஒரு பொடிப்பைய ரொம்ப தொல்லை பண்றானே, அவனை என்ன பண்றதுனே புரியலையே அப்படின்னு சொல்ல, சிவபெருமான் சொல்லார், எனக்குள்ள ஒளிஞ்சுக்கோங்க. சிவபெருமான் உட்கார்ந்து இருக்கார் இல்லையா, ஒரு கோமுகம், அந்த கோமுகத்தினுடைய ஒரு ஓட்டம் இருக்கு, ஒரு துவாரம், அந்த கோமுகத்தினுடைய. இப்ப ரொம்ப நம்ம உன்னிப்பா கேட்க வேண்டிய விஷயம், சரி ஓட்டைக்குள்ள போயிடுறா, எங்க போய் முடியும் அப்படின்னா காஞ்சிபுரத்துல இந்த கோமுக துவாரத்துல புகுந்து ஆயிரம் ஆயிரம் காவதம் நடந்தா கடைசியில முடியக்கூடிய காஞ்சிபிலத்தினுடைய வாயில்ல கிளி உருவத்துல சம்பக விருட்சத்துல ஸ்ரீவித்யாமனுவ ஜபிச்சுட்டே இருங்கோ அப்படின்னுட்டான். அதனால இந்த கிளியா ஜபிக்கிறான், அதனாலதான் அவன் காமாட்சியோட கையிலேயே கிளியா இருக்கான். இப்ப புரியுறதா, தேட வந்த பந்தகாசுரன் அவன் கண்டுபிடிச்சான், இந்த சிவன்ட்ட தான் வந்து இந்த பசங்கள்லாம் காலில் விழுந்திருப்பான்னு தெரியும். அதனால நேரம் வந்தான், வந்தா நேரம் வந்துட்டான், கரெக்டா ஸ்மெல் பண்ணிட்டான், வந்துட்டான். வந்தா அவனுக்கு வந்து தூக்கம் வந்துடுச்சு. தமோ குணம் முட்டின்றது கையில தாழ்வாரத்தே தூங்குறான். சரி தூங்குறானேன்னு பார்த்தா அதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, அவன் மூச்சு விட்டாலே தேவதாரு மரங்கள்லாம் வேரோட புடுங்கின்னு வருது அவன் குரட்டையில. பெண் சிங்கங்கள்லாம் குட்டியெல்லாம் போட்டு விடுறது பயத்திலேயே குரட்டையில. அவன் தூங்கினாலும் பிரச்சனை, அவன் முழிச்சுட்டு இருந்தாலும் பிரச்சனை. நீண்ட பெரும் மூச்சிலை மரங்கள் வேர்பறித்து விழுந்ததாம், குரட்டை ஒலியில் சிங்கங்கள் அம்பாள் கோபம் பார்த்தா. அம்பாள் கோபப்பட்டா, யாரா இவன், ஒரு அசுரன் அடிச்சுனா அடுத்தவன் வரானேன்னு அம்பாள் கோபத்துல பிரளயாஜ்யா பிரளய நடனம் ஆடுறான். அம்பாள் அரக்கன் அழிக்கிறதுக்காக பிரளய நடனம் ஆடினா பிரளயமே அழிஞ்சுது. தக 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 வென்றாடோமோ சிவசக்தி சக்தி சக்தி என்று பாடோமோ, வென்றாடோமோ சிவசக்தி சக்தி சக்தி என்று பாடோமோ, வென்றாடோமோ. அம்பாள் நர்தனமாடுறா, அம்பாளுடைய இடது
கண் திருமால், வலது கண் பிரம்மா, அக்னிமயமான நெற்றிக்கண் ருத்ரன், பதினெண்கர துர்கையா ஆயுதங்களோட வரா. ஒரு கால பந்தகாசுரனோட மனசால பண்ணின பாவம் அறிய மார்பில வச்சா, மற்றொரு கால வாக்கினால ஏற்பட்ட பாவம் அறிய கண்டத்துல வச்சா அவனை சமஹாரம் பண்ணி எழுத்துன்னு வரா. அழிக்கும் போது பதினெண்கர துர்கையா இருக்கா அம்பாள், நோட் பண்ணிக்கோங்க. அவனை அழிக்கும் போது பந்தகாசுரன்னா 18 கை கொண்ட துர்கையா இருக்கா. ஆனா அழிச்சு முடிச்சுட்டு வரும்போது எப்படி மாறிடுறான், டபால்னு பாலா திருப்புர சுந்தரியா மாறிடுறான். அதுவும் 5 பாலையா மாறினான். 5 பாலா திருப்புர சுந்தரியா சின்னஞ்சிறு பெண் போல சிற்றாடி உடுத்தி சிவகங்கை குளத்தருகே ஸ்ரீ துர்கை சிரித்திருப்பாள். பெண்ணவளின் கண்ணழகை பேசி முடியாது, பேரழகு கீடாக வேறொன்றும் கிடையாது. சின்னஞ்சிறு பெண் போல தேவர்களுக்கு தைரியமூட்டி ஒளிமயமான 24 கதிர்கள் பரவிய காயத்ரி எல்லைக்குள்ள அதையே அம்பாள் நான் அழிச்சுட்டேங்கிறதுக்காக அவளை இழுத்துன்னு வரா. பந்தகாசுரன் இழுத்துன்னு வந்து ஒரு 24 கதிர்கள், காயத்ரி கதிர்கள் பரவின எல்லைக்குள்ள அதையே காயத்ரி மண்டபமா மாற்ற அம்பாள் தன்னுடைய காலால கால் நகத்தால கீறுறா, ஒரு கீறு கொடுக்குறா. அந்த கீறு கீறி பந்தகாசுரனை ஜெயித்ததுக்கு இந்த கீறு வைக்கிற இடத்துல ஜெயஸ்தம்பம் நாட்டுங்கள் அப்படிங்கிறா. அப்படி வைக்க, அப்படி அது மாத்திரம் சொல்லல, என்னை போன்ற சிலாமூர்த்தத்தை நிர்மாணம் பண்ணி பிரதிஷ்ட பண்ணி அர்த்தஜாம பூஜை பண்ணி விடிய விடிய காத்துருந்தா சதாசர்வ காலமும் ஆசையை உங்களுக்கு இந்த க்ஷேத்திரத்தில் பூர்த்தி பண்றேங்கிறா. நீங்க எங்கேயும் போக வேண்டாம், ஸ்ரீபுரத்தை என் கண்ணில் தெரியலையே கவலைப்பட வேண்டாம், ஸ்ரீபுராத் அதிக்கே அத்திரையே வாங்குறா, காஞ்சிபுரத்துக்கு வா உனக்கு எல்லாம் பண்றேங்கிறா அம்பாள். ஒரு நாள் தூங்கி எழுந்துக்கிற நேரத்தில் அம்பாள் நான் வரேங்கிறா. காமபீட்டத்தில் ஓர் காமரூபியாய் காஞ்சி நகர தன்னில் ஓர் ஜோதி கண்டேன், காயத்ரி தாயனவே வந்தனை ஆண்டருள்வாய். காமாட்சி 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 கருணிக சிந்தோழுகும் காமாட்சி, அஞ்ஞான வனமெரிக்கும் அம்பாளுடைய விதவிதமான பெருமைகள் உண்டு. அம்பாளுக்கும் சிவனுக்கும் நடக்கக்கூடிய சம்வாதங்கள் தான் ஒரு அவதாரமாவே ஆறுது. ஒரு சமயம் ஆயக்கலைகள் 64 அதிதேவதையான சக்திகள் மனசுக்குள்ள ஒரு தோணித்து, ஏன் நம்மளும் அவள மாதிரிதான் இருக்கும், ஆனா உமாதேவிக்கு மட்டும் ஸ்பெஷல் இடம் கொடுக்கிறாரே சிவன், நமக்கு மட்டும் கொடுக்கலையே அப்படின்னு இவன் மனசுக்குள்ள நினைச்சுன உடனே சிவனுக்கு கோபம் தருத்து. வாயிலிருந்து சொல்லல, ஒருத்தர் டிஸ்கஸ் கூட பண்ணிக்கல, மனசுக்குள்ள வச்சின உடனே கோபப்பட்டார். ஏ பெண்களே, நீங்கள் உமாதேவிக்கு சமமாவீர்களான்னு கோபப்பட அவர்களுக்கெல்லாம் வஸ்திரம் இல்லாமல் போயிடுமேன்னு சிவபெருமானுடைய கண்ணை பொத்துறா உமாதேவி. கண்ணை பொத்தினா பிரளயம் வந்துடுத்து. சிவனுக்கு கோபம் வந்தது, என் கண்ணில் தான் உலகமே இருக்குன்னு உனக்கு தெரியாதா உமாதேவி, எப்போ நீ கண்ணை மூடினியோ நீ என் பக்கம் இருக்க தகுதியற்றவள் அப்படின்னு சாபம் கொடுத்தார். அம்பாள் கௌரி, அவ தங்க கலர்ல இருப்பா, தங்க நிறம், அதனால தானே கௌரின்னு பேர் எல்லாருக்கும், தங்க கலர்ல இருந்தா கௌரின்னு. அப்படியே கருத்து போயிடுதான், பத்ரிகாசிரமத்துல குழந்தையா அவதாரம் பண்ணிட்டா. மறுபடியும் சிவன் சாபம் கொடுக்க காத்தியாயினியா வரா. காத்தியாயன முனிவர் வளர்க்கிறார், பிறந்தா 8 வளர்ந்தா 8 குழந்தைலாம் இன்னைக்கு என்ன பண்ணும், ஐபேடு பார்க்கும், அவ்வளவுதானே பார்க்கும். அம்பாள் என்ன பண்றா, 8 தபஸ் பண்ண போறேன்னு கிளம்பிட்டா. அப்பாவுக்கு தெரியும் இவ வந்திருக்கிறதே தபஸ் பண்ணுறதுக்கு தான், தபஸ் காமாட்சின்னு, அதனால அவர் ஒன்றும் சொல்லலை. சரிம்மா, நான் கொடுக்குறேன் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் கூட எடுத்துன்னு போ, நீ எங்கே தபஸ் பண்ணணும்னு இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் மாறும்போது நீ புரிஞ்சுப்ப அப்படின்னார். என்னென்ன, யோகதண்டம், அக்ஷமால, கமண்டலு, மறைநூல், புலித்தோலாசனம்,
வறுத்த பயத்தம்பருப்பு, கங்கா தீர்த்தம், கங்கக்கரமண், விசிறி, கொடை, ஏற்றாத தீபம், வித்யாதரம்ங்கிற சிக்குப்பலக, ரெண்டு சாமரங்கள், இது எல்லாம் கொடுக்க முனிவர் சொல்படி காசிக்கு போற அன்னபூர்ணியா இருந்து அக்ஷய பாத்திரம் கொண்டு அள்ளி 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 கொடுக்குறா. நல்ல மழையை கொடுத்து வாரணாசியில 12 வருஷங்கள் இருக்கா அன்னபூர்ணியா. அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்பா சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் படி காவதம் காவதமா நடந்து தெற்கு பக்கம் வர, அப்பா காத்தியான முனிவர் கொடுத்த விஷயங்கள்லாம் கொடுத்தார் இல்லையா, அந்த சாமான்லாம் மாறுற இடத்துல நீ தபஸ் பண்ணோன்னார். இப்ப தெற்கு பக்கம் ஒரு ஊருக்கு வரா. அப்படி வரும்போது அப்பா கொடுத்த யோக தண்டம் திரிசூலமா மாறியது, அக்ஷமால வில்வஹாரமா மாறியது, கமண்டலு சோமவிருத்தமா பீடத்துல ரக்ஷையா கட்டுற கயரா மாறித்து, மறைநூல் பசுவாக மாறியது. ஏன் மறைநூல் எதுவா வேணா மாறி இருக்கலாமே அப்படின்னா, மறைநூல் ஏன் பசுவா மாறிதுன்னா, வேதமே அனைத்தையும் தரக்கூடிய காமதேனு அப்படிங்கறதுனால மறைநூல் பசுவா மாறிது. புலித்தோலாசனம் கூர்ம பீட்டமா மாற, வருத்த பயத்தமறுப்பு கலக்கல கலக்கலன்னு முளைக்க, கங்கா தீர்த்தம் பாலா மாற, கங்கக்கர மண் லிங்கமா மாற, விசிறி கிளியா மாற, குடை பாம்பா மாற, ஏற்றாத தீபம் அக்னியா மாற, வித்யாதரம்ங்கிற சிக்கு பலக ஊசியா மாற, ரெண்டு விசிறி கொடுத்தாலையா அப்பா, இந்த ரெண்டு பேரும் ரெண்டு பனி பெண்களா மாறினா, ரெண்டு சர்வெண்ட்ஸ் ஹெல்பர்ஸ் மாற, பிரளய காலத்துல அழிவில்லாத ஒரு ஆம்பர விருட்சத்துக்கு அடியில அம்பாள் இப்ப தபஸ் பண்றா. அதனால்தான் ஏகாம்பரம்னு பேர். ஏன்னா ஏக ஆம்பரம் ஒரு மாமரம், பிரளய காலத்துல எது அழியவே இல்லையோ அந்த மாமரத்துக்கு கீழே தபஸ் பண்றா. ஏகாம்பரம் அப்படிங்கிறது அத்வைத்த ஏகபாவத்தையும் சொல்லக்கூடியது. ஏன் அப்படின்னா, ஏன் அந்த மாமரத்தை செலக்ட் பண்ணான, 1000 மரம் இல்லையா, ஏன் இந்த மரத்தை செலக்ட் பண்ணானா, பிரளய காலத்துல அது அழியவே இல்லை. இந்த மாமரத்து மேல ஏறிதான் முருகன் பழம் சாப்பிட்டு இருந்தாராம். அதை யார் பார்த்தா அப்படின்னா, மார்க்கண்டேய மகரிஷியும் சிரஞ்சீவி இல்லையா, அவர் பார்க்கும்போது என்னப்பா சுப்பிரமணியா நீ இங்கே போய் பழம் சாப்பிட்டு இருக்கேன்னு அவர் சொல்றாரு. இந்த மாமரம் அழியவே அழியாது, இது ஒரே மாமரம், ஏகாம்பர விருட்சம் அப்படிங்கிற. அப்ப ஏற்பட்ட மரத்துக்கு கீழே அம்பாள் சரியை கிரியை யோகம் ஞானத்தால ஏகானேகாட்சரி புவனேஸ்வரி ஏகானந்தாமிருத ஜரி பாஸ்வரி ஏகாக்ரமனோலய கரி ஸ்ரீகரி ஏகாம்பரே சதுரேஸ்வரி சங்கரி கஞ்சதளாயதா சூத்திரம் பூட்டிய கூர்ம பீட்டம் ஸ்தாபித்து, அவள் அப்பா கொடுத்து விட்டதே வச்சு பண்றா தபஸ் பண்றதுக்கு, கூர்ம பீட்டம் ஸ்தாபிச்சு அது மேல மண்லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி அதுக்கு அந்த வில்வஹாரத்தை போட்டு ஒரு கொடை பாம்பா மாறிது இல்லையா, அந்த லிங்கத்துக்கு அந்த பாம்பையே கொடைபிடிக்க வச்சு கங்கா ரூபமான பாலால அபிஷேகம் பண்றா. எப்படி பண்றா, ஊசி முனை மேல ஒரு ஒரு ஒற்றைக்கால ஊன்றி கொண்டு மறுக்கால மடிச்சு நாபிக்கருகே மணிவயிறு சேர ஒட்டி கொண்டு விசிறியிலிருந்து பிறந்த கிளியும் விரகதாபத்தை இசைக்க பஞ்சாக்னி மத்தியில தபஸ் பண்ணிட்டு இருக்கா. சிவன் பார்த்தார், ஒரு டெஸ்ட் வைக்கணுமே அப்படின்னு பார்த்தார். என்ன பண்ணார், கொஞ்சம் ஜடாமுடிய கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டார், ஜடாமுடிய லைட்டா லூஸ் பண்ணி விட்டார். அப்படியே வெள்ளம் கரபுரண்டு ஓடுறது. அம்பாள் மழை கொட்டுறதே அப்படின்னு கவலைப்படல, வெள்ளம் போறதேன்னு கவலைப்படல, ஐயோ இந்த லிங்கத்துக்கு எதுவும் ஆப்படாதே அப்படின்னு கட்டிண்டா, அந்த லிங்கத்தை அப்படியே கட்டிண்டா. அந்த மகா அந்த பிரவாகம் அந்த லிங்கத்துக்கு ஒண்ணுமே ஆலயம், அந்த அம்பாளுடைய கைவளையல் பட கட்டிண்டாளாம். ரொம்ப அழகா சொல்றார், பிரணமனதினாரம்பே கம்பானதி சகிதாவாக்கே. ரெண்டு சர்வன் மேடு போட்டிருந்தாலையா அவ, அதுல ஒத்துக்கு போய் பிரளய பந்தினே பேரு, பிரளயத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் அவருக்கு, அவளாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா சிவன் அப்படி ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா விட்டுட்டார். அதுக்கப்புறம் அம்பாளுடைய பக்தியை பார்த்து சிவபெருமான் அந்த வேகத்தை குறைச்சு, அதுவே இன்னைக்கு காமாட்சி கோவிலில் ஓடக்கூடிய கம்பா தீர்த்தமா இருக்கு. அந்த வெள்ளம் அப்படியே குறைஞ்சு 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 தீர்த்தமா மாற, மணலாலே வடித்தாயே உன் இசனை நீ, மணம் காண துடுத்தாயே திருப்பூசனை தணல் போல சொல்லி காஞ்சிபுரம் அதன் காரணம் காமாட்சி கோவில்புரம் கருணை எல்லாம் தரும் காஞ்சிபுரம்.
தபசை பார்த்து அப்படியே ஆனந்தப்பட்டார். பரமேஸ்வரன் இவளுக்கு தான் அனுகிரகம் பண்ணணும், இவளுக்கு மணவாளன் நான் கிடைக்க தீர்மானம் பண்ணிட்டார், கல்யாணத்துக்காக ரெடி ஆயிட்டார். அதனால அவர் அப்படி அப்படியெல்லாம் வரல, அவருடைய மேனியில் மேக்கப்பெல்லாம் போட்டுன்னு வந்தார் கல்யாணத்துக்கு. மீனாட்சி கல்யாணத்தில் சுந்தரேஸ்வரரா அப்படி மேக்கப் போட்டுட்டாரோ, இங்கே காமாட்சி கல்யாணத்துலேயும் அப்படி தான் வரார். அவருடைய மேனியில் மயான சாம்பல் இல்லை, சுகந்த கலவை சந்தனம் மணந்தது, நாகங்கள் நெடியில் நவரத்ன கேயூர குண்டலங்கள் மின்னித்து, புலித்தோல் போட்டுக்கல திவ்யாம்பரதரனா ஆடை போட்டுக்கிறார், முண்ட மாலை இல்லை மலர் மாலைகள் மனம் பரப்ப, சடைமுடி இல்லை புற்கீடம் ஒளி வீச, இப்பேற்பட்ட திவ்ய தம்பதிகள் ஒத்தருக்கு ஒத்தர் மாலை மாற்றிருக்க, மாலை மாற்றினாள் காமாட்சி மாலை சாற்றினாள், மாலை மாற்றினாள் காமாட்சி மாலை சாற்றினாள், அலங்கார காமேஸ்வர பரிவாரம் உடன் தொடர அலங்கார காமேஸ்வர, மையலாள் தையலாள் மென்மலர் கரத்தினால், மையலாள் தையலாள் மென்மலர் கரத்தினால், உமாலை மாற்றினாள் காமாட்சி மாலை சாற்றினாள். அற்புதமாக மாலை மாத்த சங்கு பேரிகை துந்துபி முழங்க வேத பாராயணங்களோடு சகல தேவி ரிஷி பித்ருகந்தர்பர் விதிப்படி தார மாத்து கொடுக்க, மாங்கல்யம் தந்துனா நேனா ஜகஜீவன ஹேதுனா கண்டே பத்னாமி சுபகேதும் ஜீவசரதம் காமேசபத்த மாங்கல்ய சூத்ர சோபித கந்தராக. அற்புதமான கல்யாண வைபவம், ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே பரமானந்தம் ஆனந்தம் ஆனந்தமே, நாம் செய்த பூஜா பலனும் இன்று பலித்ததமா, ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே பரமானந்தம் ஆனந்தம் ஆனந்தமே. இப்படி அற்புதமான காமாட்சிக்கும் ஏகாம்பரேஸ்வரருக்கும் எலவாறு குழலிக்கும் ஏகாம்பரேஸ்வரருக்கும் கல்யாண வைபவம் அற்புதமாக நடக்க, காமாட்சியினுடைய பிரபாவத்தை எப்படி வர்ணிக்கிறது? காமாட்சிங்கிற மூன்று அக்ஷரங்களுடைய மகிமையை ஆதிசேஷனாலையும் ஆயிரம் நாவுகள் கொண்ட ஆதிசேஷனாலையும் வர்ணிக்க முடியலையா? ஏன் காமாட்சி? காமனை கண்ணில் வைத்ததுனால காமாட்சியா? பக்தர்களுடைய காமங்களை தன்னுடைய பார்வை உண்ணிலாயே பூரணம் பண்ணுறதுனால அவ பேர் காமாட்சியா? காலத்தையும் மாயையும் க்ஷீணமாக பண்ணுறதுனால அவ காமாட்சி. கா சரஸ்வதி மா லக்ஷ்மி ரெண்டு கண்களாக இருக்கிறதுனால காமாட்சி. காமன்னா ஈசன், அந்த ஈசனுக்கே கண்களாக இருக்கிறதுனால காமாட்சி. கா சரஸ்வதி மகா சரஸ்வதி மா மாகேஸ்வரி மகாகாளி க்ஷீ க்ஷீரசாகராஜா மகாலட்சுமி இவர்கள் மூணு பேரும் சேர்ந்து இருக்கிறதுனால காமாட்சி. காமங்கிறது கட்டப்பயாதி சங்கிய ரீதியில் 51 பேர், 51 அக்ஷரங்களே பார்வையாக வச்சுட்டு இருக்கிறதுனால காமாட்சி. பஞ்சதசாட்சரி மற்றும் மகாவித்யைய ரெண்டு கண்களாக வச்சுட்டு இருக்கிறதுனால அவ பேர் காமாட்சியா. கா 1 மா 5 க்ஷி 6 இது எல்லாத்தையும் சேர்த்தா சக்தி பேதம் 3 சிவபேதம் 2 விஷ்ணு பேதம் 1 ஆறு வகை பேதத்தோடு காஞ்சிபுரத்தில் அனுகிரகம் பண்ணுறதுனால அவ பேர் காமாட்சி. தான் ஒருவனே பஞ்சகோஷாதீதையாகவும் ஷட்பாவரஹிதையாகவும் விளங்குறதுனால காமாட்சி. தான் ஒருவளை பஞ்சபக்ஷிகா ரூபமாகவும் ஷடாம்நாய ரூபமாகவும் விளங்குறதுனால காமாட்சி. தான் ஒருவளை பஞ்சபிரம்மமய மஞ்சத்தில் ஷடன்மயி சாம்பவிங்கிற வித்யையாக விளங்குறதுனால காமாட்சி. தான் ஒருவளை 5 முகங்களான பரமேஸ்வரனாகவும் 6 முகனான குமார கடவுளாக இருக்கிறதுனால காமாட்சி. தான் ஒருவளை 5 ஞானேந்திரியங்களுக்கும் புலனாகாத மூலாதாரம் முதலான 6 சக்கரங்களுக்கும் மேல் பிரம்மரந்திரத்தில் விளங்கக்கூடிய 1000 தளத்தோடு கூடின தாமரை மலர்ல குருஸ்வரூபமாக விளங்குறதுனால காமாட்சி. இப்படின்னு இன்னும் இன்னும் எத்தனையோ அர்த்தங்கள் சொல்லிகிட்டே போகலாம். இப்படி அம்பாளை ஒரு ஒரு நாளும் பார்க்கறதுல ஒரு ஒரு அழகு. காஞ்சிபுரத்திலே இருக்கிறவா தினமுமே காமாட்சியை தரிசிக்கிறேன் அப்படின்னா கூட திங்கக்கிழமை ஒரு அலங்காரம், திங்கட்கிழமை ஒரு அலங்காரம், சனிக்கிழமை ஒரு அலங்காரம், புதன்கிழமை ஒரு அலங்காரம், அவ வெள்ளிக்கிழமை தங்க தேரில் வரக்கூடிய அலங்காரம்னு ஜொலிக்க 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 வைக்க, அப்போ ஏற்பட்ட அந்த திருக்காட்சியை மனசுக்குள்ளே இந்த பாடல் மூலமாகவே நினச்சிண்டு அதையே மங்களமாக பாடி முடிப்போம். பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது காமாட்சியை, பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது, பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது காமாட்சியை, பார்த்துக்கிட்டே இருக்க தோணுதே, ஜெய ஜெய ஜெய
கரும்பு வில்லாலும் பாசம் அங்குசத்தாலையும் பரம கருணைய பொழிய அந்த புன்சிரிப்பாலேயே நம்மை ஆள அந்த ஜெகன் மாதாவனுடைய திருப்பாதத்தை கெட்டியா பிடிச்சுப்போம். இன்னும் பல பல ஹரிக்கதைகள் இங்க சீரியஸா நடக்கிறது, எல்லாரும் அவசியமா அந்த நிகழ்ச்சிகளுக்கும் வரணும். சமஸ்த தேவதா மூர்த்திக்கு ஜெய், வீரதீர சுராஞ்சனேய மூர்த்திக்கு ஜெய்.